ஹாய் ஹலோ கைஸ், நான் சபரி கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, நாஸ்ட்ராடமஸ் 2022க்கு அப்புறம் நடக்க போகிறதா ப்ரெடிக் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாஸ்ட்ராடமஸ்னா யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நாஸ்ட்ராடமஸ்னா யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நாஸ்ட்ராடமஸ் அப்படின்றவரு 16th செஞ்சுரியில இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராலஜர். ஸோ இவர் வந்து 16th செஞ்சுரியில லெஸ் ப்ராஸ்பசிஸ் அப்படின்ற ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணாரு. இந்த ஒரு புக்ல வந்து இவர் 942 பொயட்டிக் குவாண்ட்ரைன்ஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ குவாண்ட்ரைன்ஸ்னா என்னன்னா, வந்து 4 வரிகளில் உள்ள கவிதைகளை தான் வந்து பொயட்டிக் குவாண்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த புக்கில் வந்து அவர் 942 பொயட்டிக் குவாண்ட்ரைன்ஸை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு குவாண்ட்ரைன்லையுமே வந்து ஃபியூச்சரை பற்றி நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி இவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கும் வந்து செஞ்சுருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உலகப்போர் 1 பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, உலகப்போர் 2 பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, அடல்ஃப் ஹிட்லரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறார், ஜான் ஆஃப் கெனடி இறந்ததை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு, 2001 விண்டோஸ் எரிஞ்சு விழுந்ததை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, 2004 சுனாமி வந்ததை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு, அதே மாதிரி 2020 இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ் வந்து பரவ ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு COVID-19 பற்றி கூட இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. அப்படி அவர் ப்ரெடிக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் நடக்கவும் செஞ்சிருக்கு. ஸோ நாஸ்ட்ராடமஸை பற்றி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, வந்து நாஸ்ட்ராடமஸ் வந்து 16th செஞ்சுரியில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராலஜர் அப்படின்றதுனால இவர் டெய்லி வந்து யாராவது இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்களா. ஸோ அப்பம்போது வந்து நாஸ்ட்ராடமஸை பார்க்கறதுக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு நாள் வந்து வந்திருக்காங்க. அப்படி வரும்போது நாஸ்ட்ராடமஸ் அவங்க கிட்ட வந்து சொல்றாரு, நாளைக்கு இங்க வந்து என்னை நீங்க பாக்காதீங்க, இங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் சொல்றாரு. உடனே அவங்க இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து சரி நாளைக்கு இங்கேயோ வேலை இருக்கு போல, இங்கேயோ வெளியே போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறாங்க. காலையில வந்து பார்த்தா நாஸ்ட்ராடமஸ் இறந்திருக்காரு. அப்போதான் வந்து அவங்களுக்கு புரியுது, நாஸ்ட்ராடமஸ் அவருடைய இறப்பையே வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நாஸ்ட்ராடமஸ் 2022க்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நாஸ்ட்ராடமஸுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2022க்கு அப்புறம் வந்து இந்த உலகத்தில் ஜுவாம்பி வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் பரவும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து இவர் பண்ணியிருக்காரு. அதாவது மனிதர்கள் வந்து பாதி மனிதர்களாகவும் பாதி மிருகங்களாகவும் வந்து மாறுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்து இந்த உலகத்துல பரவ ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை நாஸ்ட்ராடமஸ் பண்றாரு. நாஸ்ட்ராடமஸ் ரெண்டாவது என்ன ப்ரெடிக்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2022க்கு அப்புறம் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து விழுகும். அப்படி இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய விண்கல் விழுகிறதுனால அதனுடைய பாதிப்பு அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை நாஸ்ட்ராடமஸ் பண்றாரு. என்ன ப்ரெடிக்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2022க்கு அப்புறம் இந்த உலகத்துல பிரெயின் சிப் அப்படின்ற ஒரு சிப்பை வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த ஒரு சிப்பை வந்து மனிதர்களுடைய பிரெயின்ல வந்து செலுத்துவாங்க. அப்படி செலுத்துறது மூலியமா நார்மலா மனிதர்கள் செய்யற வேலையவே வந்து 2 மடங்கு அதிகமா வந்து செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரெயின் சிப்பை வந்து 2022க்கு அப்புறம் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்றாரு. நாலாவதா என்ன ப்ரெடிக்ட் பண்றாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, 2022க்கு அப்புறம் இந்த உலகத்துடைய டெம்பரேச்சர் ரொம்ப 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 கம்மியாகும். அப்படி கம்மியாகிற காரணத்தினால இந்த உலகமே ஒரு ஐஸ்பால் மாதிரி மாறும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனையும் வந்து நாஸ்ட்ராடமஸ் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் நாஸ்ட்ராடமஸ் பண்ற 5வது ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா, நாஸ்ட்ராடமஸ் 2022க்கு அப்புறம் இந்த உலகத்துல உள்ள ஒரு பர்டிகுலர் பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் பாம் வந்து பிளாஸ்ட் ஆகும், ஒரு நியூக்ளியர் பாம் வந்து வெடிச்சு செதறும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து பண்றாரு. அப்படி அந்த ஒரு பகுதியில நியூக்ளியர் பாம் வெடிக்கிற காரணத்தினால அந்த பகுதியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை நாஸ்ட்ராடமஸ் வந்து பண்றாரு. இதெல்லாம் நாஸ்ட்ராடமஸ் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்புறம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கமெண்ட் எழுதி. ஸோ அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் பை.